கலிபோர்னியா பகுதியில் ரொனால்ட் அழைக்கப்படுற ஒரு நாய் வாழ்ந்து வந்துட்டு இருக்கு. இந்த நாயை ரொனால்ட் ஆண்டல்கள் தான் வளர்த்து வந்துட்டு இருக்காரு. எதிர்பாராத விதமா 2017 ஆண்டு அவங்க வீட்டு பக்கத்துல ஒரு மிகப்பெரிய காட்டுத்தீ ஏற்பட்டிருக்கு. இதனால பல வீடுகள் எரிஞ்சு வந்துகிட்டு இருக்கு. இந்த காட்டுத்தீ ஹெண்டல் அவர்கள் வீட்டு பக்கத்துல வந்ததுனால உடனே தப்பிக்கணுங்கிறதுக்காக அவங்க வீட்டுல இருந்த பெட்ஸ் எல்லாத்தையுமே அழைத்து கொண்டு தப்பிக்கலாம்னு சொல்லி கிளம்பியிருக்காரு. அந்த சமயத்துல அவர் வீட்டுல இருந்த ஆடுகள் அவரால் ஏற்ற முடியல. சரி, மத்த பெட்ஸ் கூட்டிட்டு போலான்னு சொல்லி போறாரு. ஆனா ஓடி நாய் வர மறுக்குது. ஏன்னா அந்த ஆடுகளை அந்த நாய் தான் ரொம்ப வருஷமா பாதுகாத்துட்டு இருக்கு. இதனால அந்த ஆடுகளை விட்டு பிரியறதுக்கு இந்த ஓடி நாய்க்கு விருப்பமே கிடையாது. அது அது கூடயே இருந்திருக்கு. இவருக்கும் வேற வழி இல்லாம அவர் குடும்பத்தை பார்க்கணும். ஆனா அது மட்டும் இல்லாம மத்த உயிரினத்துக்காக இந்த இடத்த விட்டு கிளம்பியிருக்காரு. ரெண்டு நாள் கழிச்சு அந்த காட்டுத்தீல ஒரு வழியா கட்டுப்பாட்டுக்கு வந்திருக்கு. அந்த காட்டுத்தீக்குள்ள அந்த நாய்க்கு என்ன ஆச்சுன்னு பதறி போன ஹெண்டல் அவர்கள் அதை பாக்கிறதுக்காக உள்ள போயிருக்காரு. அங்க போனா இந்த நாய் அந்த 8 ஆடுகளையும் ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போய் பத்திரமா பாத்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம காட்டுத்தீயால வழி தவறி போன ஒரு மான்குட்டியும் இந்த நாயோட பாதுகாப்புல இருந்திருக்கு. இந்த காட்டுத்தீயால ஓடினுக்கு ஒரு சின்ன சின்ன காயங்கள் ஏற்பட்டிருக்கு. பின்பு அதெல்லாம் சரி செய்யப்பட்டிருக்கு.